நடவடிக்கைகளை தமிழக அரசு ஈடுபடுத்தியிருக்கின்றன. உலக சுகாதார மையம், மத்திய சுகாதாரத்துறை, அரசால் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ நிபுணர் குழு ஆகியோர் அளிக்கின்ற அந்த ஆலோசனைப்படி நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை கொரோனா வைரஸ் தடுப்பு பணி மற்ற மாநிலத்தை காட்டும் சிறப்பான முறையிலே தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டன. இது ஒரு புதிய நோய், உலகையே ஆட்டி படைக்கின்ற இந்த வைரஸ் நோய் கட்டுப்படுத்துவது என்பது ஒரு சவாலான காரியமாக இருந்து வருகிறது. இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு மருத்துவ நிபுணர்கள் குழு வழங்கப்பட்ட ஆலோசனைப்படி நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே சென்னையில்தான் இந்த வைரஸ் தொற்று அதிக அளவிலே காணப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 87 லட்சம் பேர் வசிக்கிற மிகப்பெரிய நகரம். குறுகலான தெரு இருக்கின்றன, அதிகமான நெரிசலான வீடுகள் இருக்கின்றன. சிறிய சிறிய வீடுகளில் 6 பேர் 7 பேர் வசிக்கின்றார்கள். அதனால் தொற்று எளிதாக ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் இடத்திலிருந்து மற்றொருவருக்கு பரவிவிடுது. இது ஒரு சவாலான பணியாக இருந்தாலும் நியமிக்கப்பட்ட நம்முடைய அதிகாரிகள் சரியான முறையிலே இந்த பணியிலே ஈடுபட்டு இந்த வைரஸ் தொற்று பரவலை தடுப்பதற்குண்டான முயற்சியில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அறிய முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணியில ஈடுபட்டிருக்கின்ற பொழுது காவல்துறை அதிகாரிகளுக்கும் உள்ளாட்சித் துறையில் பணிகின்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கும் இன்னும் பிற துறையைச் சேர்ந்த பணிகளுக்கெல்லாம் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றன. இதை கூட பொருட்படுத்தாமல் தங்கள் பணியை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சைக்கு உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அவர்களை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களை உரிய சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்தியாவிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்து அதிகமான சென்றார்கள் என்று சொன்னால் தமிழகம்தான். 56% பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பி என்று சொன்னால் அந்த அளவுக்கு நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் சிறப்பான முறையிலே மருத்துவ சிகிச்சை அளித்த காரணத்தினாலே 56% பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றார்கள். அதேபோல உயிரிழப்பு என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக குறைவு, 0.8% தான். இது மிக மிக குறைவு. இதற்கு காரணம் நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு தொடர்ந்து அவர்கள் எந்தவித தோயும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்த காரணத்தினாலே உயிரிழப்பு இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டுகிறது. நம் மருத்துவர்களையும் செவிலியிலும் மருத்துவ பணியாளர்களும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். இன்றைக்கு மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொன்னார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே சென்னையில்தான் மக்கள் அதிகம் நிறைந்த பகுதி அரசு அறிவித்த வழிகாட்டு முறையிலும் பின்பற்றவில்லை. அது மிக மிக ஒரு வருத்தமான செய்தி. அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றினால் இவ்வளவு பேருக்கு பரவியிருக்காது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நோய் பரவலை தடுப்பதற்கு அரசு கடுமையான முயற்சி எடுத்து வருகிறது. அந்த வகையிலே தமிழ்நாடு முழுவதும் தொற்று ஏற்பட்டுள்ள எண்ணிக்கை 23,495 பேர். சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பியவருடைய எண்ணிக்கை 13,170, அதாவது 56% பேர் குணமடைந்து வீடு திரும்பினார்கள். தற்போது சிகிச்சை பெற்றவருடைய எண்ணிக்கை 10,138. இதுவரை இறந்தவருடைய எண்ணிக்கை 184 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுதான் தற்போதைய நிலைமை. ஆகவே இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அரசை பொறுத்த வரைக்கும் பரிசோதனையை அதிகரித்து அதன் மூலம் கண்டறியப்படுகின்ற தொற்று ஏற்பட்டவர்களை மருத்துவமனைகளை சேர்த்து உணவு செய்வதுதான் நம்முடைய கடமை. அந்த வகையிலே நாள் ஒன்றுக்கும் சுமார் 13,000 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். மற்ற மாநில ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அண்டை மாநில கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம் தமிழகம் அதிக அளவிலே நாம் பரிசோதனை செய்கின்றோம். அதிக அளவில் பரிசோதனை செய்யப்பட்டால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கொடுத்த அந்த ஆலோசனையை ஏற்று தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தொற்று ஏற்பட்டுள்ள எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. பல பேர் பத்திரிகையின் வாயிலாகவும் செய்தியின் வாயிலாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு பரிசோதனை அதிகப்படுத்துகின்ற பொழுது இந்த தொற்று ஏற்பட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் செய்யும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்படி அதிகமான பேர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டால்தான் தொற்று ஏற்பட்டவர்களை கண்டுபிடித்து குணமடைய செய்தால் நாம் இந்த பரவலை தடுக்க முடியும். ஆனால் மற்ற மாநிலத்தில் அவ்வாறு இல்லை என்றுதான் கருதுகின்றேன். நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும்
நாம் கடமை உணர்வோடு நம்மை கட்டுப்படுத்தி அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி நடந்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். இதை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். என்றால் ஒவ்வொரு உயிரும் அரசுக்கு முக்கியம். அரசு சொல்லுகின்ற அறிவிக்கின்ற வழிமுறைகளை அருள் கூர்ந்து பொதுமக்கள் கடைபிடித்து அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த வைரஸ் தொற்றை தடுக்க நீங்கள் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாநகராட்சி பயிலுகின்ற பொது கழிப்பறைகளை அடிக்கடி சுத்தம் செய்யப்படுகிறது. அதேபோல தடை செய்யப்பட்ட பகுதி மற்ற பகுதியில் மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியெல்லாம் இன்றைக்கு கிருமி நாசினி அடித்து சுத்தப்படுத்தப்படுகிறது. அதோடு நம்முடைய பணியாளர்கள் வீடு வீடாக சென்று அங்கே ஆய்வுப்பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஏதாவது அறிகுறி இருந்தால் அவர்களை கண்டறிந்து மருத்துவமனை சேர்த்து குணப்படுத்துகின்ற சூழ்நிலையும் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்படி நியமிக்கப்பட்ட என்ஜிஓக்கள் வீடு வீடாக வருகின்ற பொழுது பொதுமக்கள் என்ன நிலைமை வீட்டில் இருக்கின்ற சொல்ல வேண்டும். அப்படி நிலைமை சொன்னால்தான் அரசு அதற்குண்டான முயற்சி எடுத்து நடவடிக்கை எடுத்து அவளை குணப்படுத்தி செய்ய முடியும். என்னை வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு காய்ச்சலோ இருமலோ தொண்டை வலியோ சளியோ இருந்தால் அதையெல்லாம் அறிகுறி, நோய் வருவதற்கு ஒரு அறிகுறி. அப்படி வீட்டில் உள்ளவர்கள் இருந்தால் உடனடியாக அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த என்ஜிஓக்களிடம் தெரிவித்தால் அவர் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். அதேபோல இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் மூலமாக களப்பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று இன்றைக்கு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கின்றார்கள், சுகாதார பணியாளர்கள் மேற்பார்வை பணியாளர்கள் என மொத்தம் சுமார் 38,000 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் அந்த நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக ஜிங்கு மாத்திரையும் வைட்டமின் மாத்திரை கொடுக்கப்படுகிறது, கபசர குடிநீர் கொடுத்து அவர்களையும் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நம்முடைய பொது விநியோக திட்டத்தின் மூலமாக முழுமையாக வழங்கப்பட்டுகின்றன, எந்தவித தடையும் இல்லாமல் வழங்கப்பட்டுகின்றது. உணவு பிரச்சனை என்ற சொல்லுக்கே இடமில்லை. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் விலையில்லாம பொருளை கொடுத்தோம், 20 கிலோ அரிசி கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்தை 4 பேர் வந்தால் 20 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் எல்லாமே விலையில்லாம கொடுத்தோம். அதே மே மாதம் ஜூன் மாதத்தில் 4 பேர் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு ஏப்ரல் மாதம் 20 கிலோ வழங்கியிருந்தா மே மாதம் 50 கிலோ கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். அதே போல ஜூன் மாதமும் 4 பேர் அடங்கிய அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு 50 கிலோ அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு எல்லாமே விலையில்லாமல் கொடுக்கிறோம். அதனால உணவு பிரச்சனை என்பதே இல்லை. அதோடு அம்மா உணவகத்தின் மூலமாக இலவசமான உணவு 31.5 வரைக்கும் வழங்கப்பட்டு வந்தது. சமூக கிச்சன் மூலமாக உணவு வழங்கப்பட்டது ஏழை மக்களுக்கு. இதையெல்லாம் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்த உதவி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டேன். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதேபோல மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தும் வகையில் நோய் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கையினை பரிசீலித்தும் சில தளர்வுகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். சென்னை பெருநகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட 52 தொழிற்பேட்டையில் தொழில் நிறுவனங்கள் இயங்கவும், சென்னை நகரில் ஜவுளி மற்றும் நகைக்கடைகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்கள், முடிதிருத்தும் நிலையம், அழகு நிலையங்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கடைகள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டது. ஜூன் 8 முதல் டீ கடைகள் மற்றும் உணவகங்களில் 50% இருக்கையுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுகின்றது. அதேபோல ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. தளர்வுகளும் வழங்கப்பட்டுகிறது சென்னை மாநகரத்திலே. இதையெல்லாம் பயன்படுத்தி சென்னை மாநகர மக்கள் வாழ்வாதாரம் சிறப்பிக்க அரசு எடுத்த நடவடிக்கை, ஏற்கனவே அரசு அறிவிக்கப்பட்ட விதிமுறையை பின்பற்ற வேண்டும். அருள் கூர்ந்து பொதுமக்கள் பின்பற்றினால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நீங்க பேசியவர் குறிப்பிட்டார்கள்,
இன்றைக்கு நகர் மண்டலம், ராயபுரம் மண்டலம், தண்டையார்பேட்டை, அண்ணா நகர் மண்டலம், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் போன்ற மண்டலங்களில்தான் இன்றைக்கு நோய் பரவல் இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியெல்லாம் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பிட்டார்கள். குறிப்பாக ராயபுரத்திலே 1400 தெருவில் இருப்பதாகவும் அதில் 136 தெருக்களில் தான் இந்த நோய் பரவல் அதிகம் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிவித்தார்கள். அதே குறுகிய தெரு, அதிகமான மக்கள் வசிக்கின்றார்கள் ஒரே வீட்டில், அதனால் தொற்று அதிகமாக ஏற்பட்டிருக்கு என்று அதிகாரி இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு குடிசை பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதிகமான பேர் வசிக்கின்றார்கள், அந்த பகுதிக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி தனி கவனம் செலுத்தப்பட்டு அங்கே பரிசோதனை அதிகரிக்கப்பட்டு அந்த பரிசோதனைக்கு உட்பட்டு யாராவது நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோய் அறிகுறி தென்பட்டால் சென்னை மாநகர மக்கள் உடனடியாக மருத்துவர்களை அணுகி பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு சென்னை தான் நமக்கு ஒரு சவாலான நகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே இன்றைக்கு தளர்வுகள் அதிகமாக செய்திருக்கின்றோம். அந்த தளர்வுகள் இன்றைக்கு அதிகமாக தளர்வுகளில் அனுமதி கொடுத்த காரணத்தாலே இன்றைக்கு அந்த மாவட்டங்களிலெல்லாம் பணிகள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இந்த தொற்று சற்று அதிகரித்திருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு முழு தளர்வு ஏற்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் படிப்படியாக இந்த நோய் பரவலை தடுத்து இங்கேயும் அந்த தளர்வு கொடுப்பதற்கு அரசு படிப்படியாக முயற்சி செய்யும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக முக்கியம். எந்த அளவுக்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்கின்றார்களோ அந்த அளவுக்கு நோய் பரவலை தடுக்க முடியும், இயல்பு நிலைக்கு அரசு கொண்டு வர முடியும். அதேபோல இன்றைக்கு எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் இன்றைக்கு நம்முடைய ஊடகங்களிலும் விவாத மேடையிலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அரசை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உலக சுகாதார மையம், மத்திய சுகாதார அமைப்பு, மருத்துவ நிபுணர் குழு அளிக்கின்ற ஆலோசனைப்படிதான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு புயல் வந்தாலோ, வெள்ளம் வந்தாலோ, வறட்சி வந்தாலோ உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அதற்கு நிவாரணம் அளிக்கலாம், அந்த குறையை உடனடியாக போக்கலாம். ஆனால் இது ஒரு நோய், கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நோய், எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய். இது மருத்துவர்களால் தான் குணப்படுத்த முடியும். அதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஆகவே பேசுவது எளிது, செய்வது கடினம். ஆகவே மக்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக முக்கியம். அப்படி ஒத்துழைப்பு நல்கினால்தான் இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியும். அரசை பற்றியும் இதில் பணிபுரிகின்ற பணியாளர்களை பற்றியும் குறை சொல்வது எந்த விதத்தில் சரி என்று எங்களுக்கு தெரியவில்லை. எல்லாரும் சிந்திக்க வேண்டும். இது அரசாங்கம் மட்டும் செயல்படுத்த முடியாது, ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்றாக இணைந்தால்தான் வைரஸ் பரவலை தடுக்க முடியும். மருத்துவர் சொல்கிறார்கள், தொற்று உள்ளவர்களிடம் ஒரு 10 நிமிடம் தொடர்ந்து பேசினாலே தொற்று ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். யாரிடம் தொற்று இருக்கிறதே தெரியவில்லை. அதனால நோய் அதிகமாக பரவி இருக்கின்றது. இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் யார் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ, அவர்கள் யார் கான்டாக்ட் இருக்கார்களோ அவர்களை கண்டறிந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு நாம் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்ற மாநிலத்திலாம் குறைச்சா இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க மற்ற மாநிலத்தில் நாங்க ஒப்பிட்டு பார்க்கல. தமிழ்நாட்டுக்குன்ன மக்களுக்கு முழுமையா பரிசோதனை செய்யப்பட்டு கண்டறியப்பட்டு அதில் ஏதாவது பாசிட்டிவ் இருந்தா, தொற்று ஏற்பட்டிருந்தா நாங்கள் குணமடை செய்வதுதான் எங்களுடைய கடமை. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் குறைவா பரிசோதனை செய்யறாங்க, அதனால நாங்க குறைவாக தான் நோய் கண்டறியப்படுகிறது. அவர்களும் நம்மை போல 13,000 பேருக்கு பரிசோதனை செஞ்சாங்களாம், அங்க நோயினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலத்திலிருந்து ரயில் மூலமா வர்றாங்க, கார் மூலமா வர்றாங்க, அவர்களை பரிசோதனை செஞ்சா வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்களை பரிசோதனை செஞ்சதுல ஒரே நாள் 161 பேர் கண்டறியப்பட்டோம். அதில் மகாராஷ்டிராவிலிருந்து வரையில் தான் அதிகம், பக்கத்தில் கேரளாவில் இல்லைங்கிறாங்க, அங்க வரையிலும் கண்டறியப்பட்டிருக்கிறோம். ஆந்திராவிலிருந்து வரங்க, கர்நாடகிலிருந்து வரீங்க, இப்படி பல்வேறு மாநிலத்திலிருந்து
தமிழகத்துக்கு அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த தொற்று கண்டறியப்படுகிறது. எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை பேசியிருக்கின்றார், பத்திரிகை எல்லாம் வந்திருக்குது, காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை நடத்தணும். அப்ப சில புள்ளி விவரங்களை சொன்னேன். அப்ப வந்து 9.1 லட்சம் பிசிஆர் கிட்டு வாங்கப்பட்டது, அதிலே 4.66 லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது, மீதி அரசாங்கத்தில் இருப்பது 1.7 லட்சம் இருப்பதாக நான் குறிப்பிட்டேன். ஆனால் 2.71 லட்சம் பிசிஆர் கிட் எங்கே போயிட்டு என்று கேட்கின்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் பரிசோதனை செஞ்சிட்டு இருக்கிறோம். மொத்தம் 9.17 லட்சம் வாங்கப்பட்டது, அதில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கருவி 4.66 லட்சம், எஞ்சி இருப்பது 1.7 லட்சம் கைப்பிடுது. சரியான முறையில் இருந்துடணும். ஏன்னா மீதியெல்லாம் 43 பரிசோதனை நிலையங்களுக்கு பரிசோதனை செய்வதற்காக 2.71 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர் கணக்கு எடுத்துக்காத, மீதி எங்க போச்சு? நீ விளம்பரம் தேடுவதற்காக, முதலமைச்சர் விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க தான் விளம்பரம் தேடிட்டு இருக்கிறீங்க. இதனால அரசாங்கமும் இல்லை, நானும் அல்ல. ஆகவே நம்முடைய மருத்துவர்கள் கொடுக்கின்ற அந்த கணக்கின்படி தான் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இது சரியான புள்ளி விவரம். கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டது 15,45,700, இதுவரை வரப்பெற்றது 11,51,700. டொனேஷன் மூலமாக பெறப்பட்ட பிசிஆர் கிட் 53,516, மத்திய அரசு வழங்கியது 50,000, இதுவரை பெறப்பட்டது 12,55,216. எல்லாம் சேர்த்து இதுவரைக்கும் 7,95,416 நம்ம கொடுத்திருக்கிறோம். அதில் 5,03,339 டெஸ்ட் பண்ணியிருக்குது, மீதி 2,92,077 இன்றைக்கு அங்கே அந்தந்த முகாமில் இருக்கிறது. இன்றைக்கு 4,59,800 இருப்பு இருக்குது. இதுதான் தற்போதைய நிலை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வெண்டிலேட்டர் பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். நமக்கு தேவையான வெண்டிலேட்டர்கள் இருக்கின்றன. இன்றைக்கு மொத்தமாக 3,371 வெண்டிலேட்டர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றன. தனியார் மருத்துவமனையில் 630 இருக்குது. நாம் புதிதாக 620 வாங்கியிருக்கிறோம். எல்லாம் சேர்த்து 3,371 வெண்டிலேட்டர்கள் அரசிடம் இருக்கின்றது, தனியார் மருத்துவமனை உட்பட. யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வெண்டிலேட்டருடன் உதவியுடன் சிகிச்சை பெறவுடைய எண்ணிக்கை மிக மிக குறையும். ஆகவே வெண்டிலேட்டர் செல்கின்ற அளவிற்கு நோய் முற்றவில்லை, குறைந்த அளவு தான் இன்றைக்கு வெண்டிலேட்டர் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் மண்டல வாரியாக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகின்றார்கள். செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இந்த நோய் பரவல் தடுப்பதற்காக ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த நோய் எளிதாக பரவக்கூடியதாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுகின்ற அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் அனைத்து துறை சேர்ந்த பணியாளர்களுக்கும் மனமாற உளமாற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மாநகர மக்களுக்கு அன்பான வேண்டுகோள், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தாலும் சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில்தான் இந்த தொற்று அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே சென்னை மாநகர மக்கள் அரசு அறிவித்த வழிகாட்டிலை பின்பற்றி அருள் ஊர்ந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வெளியிலே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். பொருட்களை வாங்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்க வேண்டும். வெளியிலே சென்று வீடு திரும்புகின்ற பொழுது கை கால்களை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் பயன்படுத்துகின்ற கழிப்பறையை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் முறையாக கடைபிடித்தால் சென்னை மாநகர பகுதியிலே நோய் பரவலை தடுக்க முடியும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் அருள் கூர்ந்து அரசுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று
இருவரும் இப்ப ஏண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.